யாருமே மன்னிப்பு கேட்கல, ஆனால் இயேசுவை துக்கப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க. இயேசு தன்னிடத்தில் மன்னிப்பை கேட்காதவர்களையும் மன்னிக்கிறார். இதான் நமக்கு காண்பித்த மாதிரி. அப்படின்னா மன்னிப்பை கேட்காதவர்களை கூட மன்னிக்கிறது தான் கிறிஸ்துவின் இருதயம். அந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ தான் நம்முடைய ஜபத்துக்கு பதில் வரும், ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். சிலுவை ஒரு தோல்வியின் சின்னம் அல்ல, அது ஒரு வெற்றியின் சின்னம். காலத்தால் அழியாத அவிசுவாசம் என்கிற பாவத்தை விட்டு விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டும். கேட்டிருந்த கேட்டிராத உங்களுடைய பலவீனத்தை இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார், உங்களை பலப்படுத்துவதற்காக. உயிருள்ள தேவ வார்த்தை. பரிசுத்தமில்லாத எவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்காவது வசனம். கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நீங்கள் இருதயத்தில் விரும்பி எதை நீங்கள் ஜபத்தில் வேண்டிக் கொள்ளுவீர்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்வார் என்பதாக கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அப்படி ஆண்டவர் நம்ம வேண்டிக் கொள்ளுவதை செய்து கொண்டே இருக்கிறார். சிலர் நினைக்கலாம், நானும் ஜெபமணித்தான் பார்க்கிறேன், என் ஜபத்திற்கு மாத்திரம் ஆண்டவர் பதில் தராதபடிக்கு தாமதித்து கொண்டிருக்கிறார், என் ஜபத்திற்கு மாத்திரம் ஆண்டவர் என்னை பதில் தரவில்லை என்பதாக கூட ஒரு மன சோர்வு உள்ளத்தில் இருக்கலாம். நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய விருப்பத்தை சொல்லி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும்போது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஒரே ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இயேசு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார் பாருங்கள். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11:25 நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் இயேசு நீங்கள் ஜெபிக்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார். உள்ளத்தில் நீங்கள் விருப்பத்தோட, ஒரு பெரிய விசுவாசத்தோட, ஒரு எதிர்பார்ப்போட ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறீங்க. சுகத்துக்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு வெற்றிக்காக, உங்களுடைய பிஸ்னஸுக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக, அல்லது கற்பத்தின் கனிக்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக ரொம்ப விசுவாசத்தோட கருத்தாக வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. சிலர் ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க, ஆனால் இன்னும் அற்புதத்தை நடந்த மாதிரி தெரியவில்லை, ஜெபத்திற்கு பதில் வரவில்லை. நான் ஜெபித்து கொண்டே தானே இருக்கிறேன், இன்னும் மாற்றத்தை காண முடியலையே, ஒரு அற்புதத்தை பார்க்க முடியவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போ ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அப்படி நின்று ஜபம் பண்ணும்போது, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கும்போது, ஒரு சுகத்தை எதிர்பார்த்து நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை மன்னியுங்கள். ஒரு சிம்பிள் காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும். யார் மீதாவது உங்களுக்கு ஒரு குறைபாடு இருந்தால் மன்னியுங்கள். நீங்கள் மன்னித்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்கள் மன்னித்தால் உங்களுடைய ஜபத்துக்கு பதில் வரும். நீங்கள் மற்றவர்களை மன்னித்தால் உங்களுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். மன்னிக்காவிட்டால் அற்புதம் நடக்காது, ஜபத்துக்கு பதில் வராது, நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஜெபித்துக்கிட்டே இருக்கலாம், நாள் கணக்காக ஜெபிக்கலாம், வருடக்கணக்காக ஜெபிக்கலாம், உபவாசத்து ஜெபிக்கலாம், ரொம்ப விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம், ஆனால் பதில் வராது, அற்புதத்தை நீங்கள் காண முடியாது. அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஆண்டவர் அதனால தான் குறிப்பாக சொல்கிறார், நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது இதை செய்யணும்,
இதை செய்யாவிட்டால் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வர முடியாது என்பதாக ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டுமானால் மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும், மன்னிக்க வேண்டும். இதை நீங்கள் ஆழமாக இருதயத்திலே பதித்து கொள்ளணும். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ஒருவன் பேரில் உங்களுக்கு ஒரு குறை உண்டாயிருக்குமானால், அது யாராகவும் இருக்கலாம், உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். சிலருக்கு புருஷன் மேலே ஒரு வருத்தம், சிலருக்கு மனைவி மேலே ஒரு வருத்தம், சிலருக்கு பிள்ளைகள் மேலே ஒரு வருத்தம், சிலருக்கு பெற்றோர் மேலே ஒரு வருத்தம். அதனால் பேசி கொண்டாலும் இருதயத்தில் ஒரு கசப்பு, புருஷன் மேலே ஒரு கசப்பு இருக்குது, மனைவி மேலே ஒரு வெறுப்பு இருக்கிறது, சிலருக்கு பெற்றோர் மேலே ஒரு வெறுப்பு. தகப்பங்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டாங்க, அவர் அந்த பக்கம் கேள்வி கேட்டால் திரும்பிக்கிட்டே பதில் சொல்லுவாங்க. சில மனைவிமார்கள் புருஷன் பேசுனா திரும்பிக்கிட்டே பதில் சொல்லுவாங்க. ஏன்னா இருதயத்திலே ஒரு வெறுப்பு இருக்கிறது, இருதயத்திலே ஒரு வருத்தம் இருக்கிறது. அவர் பேசின காரியம், நடந்து கொண்ட விதம், அல்லது உங்களுடைய மனைவியனுடைய கீழ்ப்படியாமை, அல்லது பிள்ளைகள் உங்களை வருத்தப்படுத்தின காரியம், ஏதோ ஒரு காரியம் உங்கள் வீட்டுக்குள்ளே யாரோ ஒருவரால் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பு வந்திருக்கலாம், உங்களை வருத்தப்படுத்தி இருக்கலாம். தங்களுடைய வார்த்தையினால, செய்கையினால, நடக்கையினால உங்கள் மாமியாரால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய மருமகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய சம்பந்தாருடைய குடும்பத்தின் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவங்களுடைய சொல், அவள் நடந்து கொண்ட விதம் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், அவங்கள மேலே ஒரு வருத்தம் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டானாலும், அந்த ஒருவர் யாராகவும் இருக்கலாம், உங்கள் வீட்டுக்குள்ளே சொந்தத்துக்குள்ளே இருக்கலாம், சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல எஜமான் திட்டினதுனால அந்த மேல் அதிகாரி மேலே கோபம் வரும், இந்த ஆள் வந்தால் நம்மளை ஒன்றா இருக்கவே விட மாட்டேங்கிறான், இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறான். அந்த மேல் அதிகாரியை பார்த்த உடனே ஒரு வெறுப்பு உண்டாகும், மேனேஜரை பார்த்த உடனே ஒரு வெறுப்பு உண்டாகும். அவர் பேசின விதம் உங்களை கடிந்து கொண்ட விதம் உங்களை பாதித்திருக்கலாம், அல்லது உங்களோடு கூட வேலை செய்கிற ஒருவர், இந்த ஆள் போய் நம்மளை குறித்து சொல்லி கொடுத்துட்டான், நம்மளை இவன் தான் போட்டு கொடுத்துட்டான், அதனால தான் மேனேஜர் நம்மளை திட்டுகிறார். ஒரு ஆளை குறித்த ஒரு வருத்தம், வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, கூட படிக்கிற பிள்ளைகளில் யாரோ ஒருவரை குறித்த வருத்தம். இந்த மாதிரி நீங்கள் படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, பக்கத்து கடைக்காரங்க, எதிர்த்த கடைக்காரங்க, இவங்க ஏதோ நம்முடைய பிஸ்னஸ்க்கு விரோதமாக பண்ணிட்டாங்க, இப்படி யாரோ ஒருவரை குறித்த வருத்தம் இருக்கலாம். உங்களுடைய சர்ச்சுக்குள்ள பாஸ்டர் குறித்தே வருத்தம், போதகரை குறித்தே வருத்தம், இந்த ஆளே சரியில்லை, இந்த ஆள் எப்போ நம்ம ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆவான்னு நினச்சிக்கிட்டே திருவிருந்தலையும் போய் பங்கு பெறுவாருங்க. இருதயத்தில் அவரை குறித்த கசப்பு இருக்கிறாரு, ஒரு வெறுப்பு இருக்கிறாரு. பாஸ்டர் என்னை பற்றி தான் திட்டி திட்டி பிரசங்கம் பண்ணுறாரு, யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, பாஸ்டர் கூட யார் இருக்கா, இவன் தான் சொல்லி கொடுத்துருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மை சுற்றிலும் உள்ள ஆட்கள், நீங்கள் வசிக்கிற இடம், வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், ஆராதனைக்கு செல்கிற இடம், ஊழிய செய்கிற இடம், சுற்றிலும் பாருங்கள், யாரோ ஒருத்தரை குறித்த வருத்தம் உங்களத்தில் இருக்குது, யாரோ ஒருவரால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், எந்த குறையாக இருக்கலாம், பேசினது, அவங்க செய்தது, உங்களை கேவலப்படுத்தினது, உங்களை மதிக்காமல் நடந்தது, உங்களை அவமானப்படுத்தினது, தங்களுடைய வார்த்தையினால் உங்களை துக்கப்படுத்தினது, உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லி கொடுத்தது, கோல் சொன்னது, உங்களை குற்றப்படுத்தினது, எதுவாகவும் இருக்கலாம். நல்லா கவனிங்க, ஏன் இந்த வசனத்தின் ஆழத்தை நீங்கள் கவனிங்க. இயேசு அருமையான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில், அந்த ஒருவர் யாராகவும் இருக்கலாம், உங்கள் வீட்டுக்குள்ள, உங்கள் தெருவில், உங்கள் ஊரில், உங்களுடைய சர்ச்சில், உங்கள் வேலை செய்கிற இடத்துல யாராகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு குறை எதுவானாலும் சரி, மன்னியுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், மன்னிங்க. அதனுடைய அர்த்தம் என்ன, நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார், நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்களுடைய ஜபம் கேட்கப்படாது, உங்களுடைய ஜபத்துக்கு பதில் வராது, ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்ய முடியாது. நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆண்டவர் கேட்குறாரு ஏன் பதில் தர மாட்டேங்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குதுன்னு நினைத்து கொண்டே இருப்பீங்க, இந்த ஜபத்துக்கு பதில் வராது. அதைத்தான் ஆண்டவர் ஆகவே மன்னியுங்கள். அப்போ அந்த மன்னிக்கிற ஒரு இருதயம் ரொம்ப அவசியமானது. இதில் சில காரியத்தை சொல்லுகிறேன், என்னை மன்னிக்கிற இந்த காரியத்தில்
ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனத்தின் காரியத்தில் முதலாவது மன்னிக்க வேண்டும், மன்னிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா 23:34 வசனத்தை வாசித்தால் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், அவரை அவமானப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க, வஸ்திரத்தை உரிந்து கொண்டாங்க, அவரை எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ சிறுமைப்படுத்தினாங்க, பரிகாசம் பண்ணினாங்க, முகத்தில் துப்பினாங்க, அவரை கொட்டி விளையாடினாங்க, அவளை எந்தவெல்லாம் சித்திரவதை பண்ணணுமோ பண்ணினாங்க, பொய்யான குற்றச்சாட்டை சொன்ன மத தலைவர்கள் எல்லாம் சிலுவை சுற்றி இருந்தாங்க. ஆனால் இயேசு சிலுவையில் ரத்தம் வடிய வடிய அந்த வேதனையில் தொங்கி கொண்டு இருந்தபோது தன்னை சிலுவையில் அறைந்தவங்க, அறைவதற்கு காரணமாக இருந்தவங்க, பொய்யான குற்றச்சாட்டு சொன்னவங்க, பரிகாசம் பண்ணுறவங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, சில சொல்லுவாங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சிருவேன், என் மாமியார் மனம் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கட்டும் நான் மன்னிச்சிருவேன், என் மருமகள் மனம் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கட்டும் நான் மன்னிச்சிருவேன், சும்மா எதுக்கு மன்னிக்கணும்? இயேசு சிலுவையில் தொங்கும்போது யார் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா? நூற்றுக்கு அதிபதி மன்னிப்பு கேட்டானா? போர் வீரர்கள் மன்னிப்பு கேட்டாங்களா? மத தலைவர்கள் இயேசுவே தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சுக்கிட்டேன்னு யாராவது கேட்டாங்களா? யாருமே மன்னிப்பு கேட்கல. ஆனால் இயேசுவை துக்கப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்தி இருக்கிறாங்க. இயேசு தன்னிடத்தில் மன்னிப்பு கேட்காதவர்களையும் மன்னிக்கிறார். இதான் நமக்கு காண்பித்த மாதிரி. என் மருமகள் வந்து மன்னிப்பு கேட்கட்டும் நான் மன்னிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கும் புறஜாதியில் உள்ளவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கும் அவரை பின்பற்றாதவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ மன்னிக்கணும். சில கிறிஸ்தவங்க இருக்காங்க மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப பரிசுத்தவாங்க. மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிக்க மாட்டோம், நான் மன்னிக்க முடியாது, ஒன்றை நான் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னா, மன்னிப்பு கேட்காதவர்களை கூட மன்னிக்கிறது தான் கிறிஸ்தவின் இருதயம். அந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும், அப்போ தான் நம்முடைய ஜபத்துக்கு பதில் வரும், ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். மன்னிப்பே கேட்காம கொடுமைப்படுத்தி இருதயத்தை கடினப்படுத்தினவங்களை கூட பிதாவே மன்னியும் என்று சொன்னார். மூல பாஷையில் கிரேக்க பாஷையிலுடைய அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதிலிருந்து பிதாவே இவளுக்கு மன்னியும், பிதாவே இவளுக்கு மன்னியும், பிதாவே இவளுக்கு மன்னியும் என்று திரும்ப 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 அவளை மன்னிக்கும்படி வேண்டுதல் செய்து கொண்டிருந்தாராம். அப்படி இல்லாவிட்டால் அங்கேயே அவங்க அழிந்து போயிருப்பார்கள், தேவனுடைய நியாயத்திற்பு அவங்க மேலே வந்திருக்கும். குற்றமில்லாத இரத்தத்தை பழி சுமத்தி அவரை சிலுவையில் அறைந்ததுனால, அவர் மன்னிப்பு கொடுத்ததுனால, அவர் மன்னித்து ஜெபித்ததுனால தான் அவங்க நிர்மூலமாகாதபடி இருந்தார்கள். அப்போ இயேசுவின் இருதயம் நமக்குள்ள இருக்கணும், நம்மகிட்ட மன்னிப்பு கேட்காதவர்களை கூட மன்னிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. உங்கள் மாமியார் உங்கள்கிட்ட இந்த மன்னிப்பு கேட்டுக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க கூடாது. அவங்க என்ன பேசினாலும் திட்டினாலும் அப்படியே பேசினாங்க, கத்தரவங்களை மன்னிக்கட்டும், நானும் மனப்புறமாக மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும். மருமகளை என்ன உங்களை பற்றி தெரு தெருவாக கோல் சொல்லிட்டு வந்தால் கூட ஒன்று சொன்னால் பத்தா சொல்கிறதுக்குன்னே பக்கத்து வீட்டில் ரெடியாக இருப்பாங்க. சர்ச்சுக்கு எப்பண்டா பைபிளை தூக்கிட்டு நீங்கள் வருவீங்க, உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து உன் மருமகள் இப்படிலாம் பேசிக்கிட்டு அலையிறா, பாவம் நீ உங்களை வத்தி வச்சு விட்டுருவாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள், என் மருமகள் தானே பேசுனா, கத்தர் அவளை ஆசீர்வதி கேட்டோம். மனப்பூர்வமாக மன்னிங்க, பிசாசு பக்கத்தில் உட்காராரு. நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அவங்களாம் பைபிளோட பிசாசு பக்கத்தில் வந்து உட்காந்து ஒன்றுக்கு பத்தா சொல்லி கொடுத்து நல்லா இருக்கிற குடும்பத்தை ரெண்டாக்கிறோம். புரியுதா? அப்போ மன்னிக்கிற இருதயம் இருந்தால் பிசாசு பக்கத்தில் வருவானா? வரமாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால மன்னிக்கிற இருதயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் தான் கிறிஸ்தவர்கள். நமக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்து எனக்கு மன்னிக்கிற இருதயம் தந்திருக்கிறா, எனக்கு விரோதமாக தீர்ந்து பேசுகிறவளை கூட நேசிக்கிற இருதயம் தந்திருக்கிறா. இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவனிடத்திலே நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பதாக வேத வசனம், ஒருவருக்கொருவர் மன்னியுங்க. அதில் 31 சொல்லுகிறாரு, கசப்பு கோபம் என்கிற இந்த பாவங்கள் நம்முடைய உள்ளத்தில் வந்துடக்கூடாது, இடம் கொடுத்து விடக்கூடாது. நீங்கள் மன்னிக்காவிட்டால் அது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும், கோபமாக இருக்கும், கொஞ்ச நாள் செல்ல செல்ல அது கசப்பாய் மாறிவிடும். ஒரு ஆள் மேலே கசப்பு, ஒரு நபர் மேலே கசப்பு, அந்த கசப்பு உள்ளத்தில் வந்துட்டால் அவங்க என்ன செய்தாலும் உங்களுக்கு தப்பாக தான் தெரியும். அவங்க நல்லது பேசுனா கூட உங்களுக்கு தப்பாக தான் தெரியும்.
அவங்களுக்காக நன்மையாக செய்தால் கூட தப்பாக தான் தெரியும். ஏன் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிச்சா கூட தப்பாக தான் தெரியும். ஏன்னா உள்ளத்தில் கசப்பு இருக்கிறாரு, அது பிசாசு கிரியை செய்ய இடம் கொடுத்து விடும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மன்னியுங்கள் என்பதாக. ஆண்டவருடைய ஜபம் பாருங்கள், இயேசு ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய ஜபம், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எப்படி ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தாரு? எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அப்போ அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? எல்லாரும் பரமடல ஜபம் ஆரம்பித்து விட்டால் கடகடன்னு என்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி முடிச்சிடும், ஏபிசிடி சொல்கிற மாதிரி. உண்மையான அர்த்தம் என்ன? நீங்கள் மற்றவங்களை மன்னித்தாதான் அந்த ஜபத்தையே சொல்ல முடியும். நீங்கள் மன்னிக்காட்ட அந்த ஜபத்தை சொல்லக்கூடாது, பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். மருமகளை மன்னிக்கிறதில்ல, மாமியாரை மன்னிக்கிறதில்ல, புருஷன் திட்டாருன்னு மன்னிக்கிறதில்ல, இப்போ ஒரு மனைவி கீழ்ப்படியாமல் நடந்துட்டார் மன்னித்து மறக்கிறதில்ல. ஆனால் ஜபம் மாத்திரம் நாங்கள் மன்னிக்கிறதே போகல மன்னி. ஆண்டவர் சொல்வார், எங்கே மன்னிச்சிருக்க நீ? உள்ளத்தில் கசப்பு வச்சுக்கிட்டே இந்த ஜபத்தை சொல்கிறாரு, ரொம்ப தவறு. மன்னிக்கிற இறுதி நமக்கு வேணும்னு ஆண்டவர் அருமையாக இந்த ஜபத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. யாராக இருக்கட்டும், மனப்பூர்வமாக நீங்கள் மன்னிக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சமயம் பாருங்கள், நாகர்கோயிலிருந்து ரெண்டு பேர் என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. சில வருஷத்துக்கு முன்னால் நான் பெங்களூர் பட்டணத்துக்கு ஊழியத்துக்காக புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த சமயத்தில் ரெண்டு பேர் வந்து, ஐயா உங்களை குறித்து கேள்விப்பட்டோம், ஜெபிக்கிறதுக்கு வந்தோம் சொல்லி. ஒருத்தருடைய மனைவி ரொம்ப வியாதிப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில் அவங்க சொன்னாங்க, ஒரு ஜபரையில் வச்சு ஜோமண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, என் மனைவி இப்படி மரணப்படுக்கையில் இருக்கிறா, நாங்கள் எவ்வளோ ஜோமண்டி பார்த்துட்டோம், ஒரு மாற்றமும் இல்லை, உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் வந்து ஜோமன்னா சுகமாயிரும், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட வந்தாங்க. நான் சொன்னேன், நான் பெங்களூர் ஊழியத்துக்கு புறப்பட்டு கொண்டு இருக்கிறேன், அப்படி என்னால் இப்போ வர முடியாது, ஆனால் வாங்க நம்ம ஜோமண்ணலான்னு சொல்லி நான் இருந்து வீட்டில் வாங்கன்னு சொல்லி பாயை விரித்து முழங்கால் படிக்கிட்டு இங்கேருந்து ஜெபிச்சாலே ஏசு அற்புதம் செய்வார்னு. எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, அவர் ஒரு நல்ல விசுவாசி, அவருடைய மனைவி ஒரு விசுவாசி, வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் ஆயிட்டாங்க. அவங்களை எங்கே வச்சுருக்கேன்னா, ஒரு ஜப அறையில் வச்சு அங்கே இருக்கிற ஊழியக்காரிகள் ராத்திரி பகலாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இவ்வளோ ஜபம் பண்ணியும் ஏன் விடுதலை கிடைக்கல? இவ்வளோ பேர் ஜபம் பண்ணி விடுதலை கிடைக்காம மோகன்லாசனம் ஜெபிச்ச விடுதலை கிடைச்சிருமா? என்ன காரியம் என்று நான் மனசில் ஆண்டு விட்டு ஜபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இவங்க இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்திருக்கிறாங்க, ராத்திரி பகலாக ஊழியக்காரங்க ஊழியக்காரிகள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஜபம் பண்ணி ஏன் அவருடைய மனைவிக்கு சுகம் கிடைக்கல, ஏன் அற்புதம் நடக்கலை, ஏன் ஜபத்துக்கு பதில் வரலை அப்படின்னு நான் இருதயத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்போ அவங்க ரெண்டு பேரும் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் ஆண்டவரேன்னு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு மார்க் 11:25, மன்னிக்கிற இறுதி அவனுக்கு இல்லை, அவனுடைய உள்ளத்தில் சிலர் குறித்த கசப்பும் வெறுப்பும் இருக்கிறாரு. அவன் ஜபத்தை நான் எப்படி கேட்டு பதில் கொடுக்க முடியும்? அவன் ஜெபிக்கிறது உண்மைதான், உபவாசிக்கிறது உண்மைதான், அந்த ஜபத்தை என்னால் கேட்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் என் வசனத்தின்படி அவன் வாழவில்லை, என் வசனத்திற்கு அவன் கீழ்ப்படியவில்லை, எப்படி அவன் ஜபத்தை நான் கேட்க முடியும்? ஆண்டவர் கேட்கிறார், நல்லா கவனிங்க, நீங்கள் ஜபிக்கிறதுனால ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு நினைக்காதங்க. நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படி ஆவிட்டால் நம்முடைய ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தரமாட்டார். நம்ம வசனத்தை கீழ்ப்படிந்தால்தான் அவர் ஜபத்திற்கே பதில் தருவார். இந்த வார்த்தையை சொன்னார். நான் உடனே சொன்னவங்களை பார்த்து பைபிளை திறந்த அந்த வசனத்தை வாசித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிரதர் நீங்கள் நல்ல விசுவாசி, ஆனால் இந்த வசனத்துக்கு ஏன் நீங்கள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க, ஏன் நீங்கள் மற்றவங்களை மன்னிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் சொன்னேன். அப்படி சொன்ன உடனே பக்கத்தில் உள்ளவரை கூட்டிகிட்டு வந்த நண்பர் சொல்கிறாரு, பஸ்ஸில் வரும்போது இதை தானடா நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். அவர் பார்த்து சொல்கிறார், பஸ்ஸில் நம்ம வரும்போது இதை தாண்டா நான் அவன் சொல்லிக்கிட்டே வந்தேன், மோகலாசை தேடி இவ்வளோ தூரம் பிரயாணப்படுறமே, ஒழுங்காக நீ வசனத்தின்படி நடந்தவன் மனைவி சுகமாயிருவாளுன்னு சொல்லிக்கிட்டே வந்தேனா இல்லையா? அவர் சொல்கிறார் பக்கத்தில். நான் கேட்டேன், என்னையா சொன்னீங்கன்னு, இதைத்தான் பிரதர் விட்டு சொன்னேன், விசுவாசின்றான், மன்னிக்க மாட்டேங்கிறான், அடுத்தாள் மேலே வைராக்கியம் பகையை வச்சுக்கிட்டு வீரம் பேசுகிறான், எப்படினா ஜபம் கேட்கப்படுன்னு சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. இங்கே வந்தாலும் ஆண்டவர் உங்கள் மூலமாக அதை தான் சொல்லுகிறார், எங்கே போனாலும் இதைத்தான் அவர் சொல்லுவார், வசனத்துக்கு கீழ்ப்படி உன் ஜபத்துக்கு நான் பதில் தருவேன். அதனால் இந்த வசனம் சொல்லுகிறார், அவர்கிட்ட சொன்ன இதுக்கு கீழ்ப்படிங்க, எத்தனை மோகன்லாசம் வந்து ஜபிச்சாலும் அற்புதம் நடக்க போகிறது இல்லை, நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியணும், மன்னிங்க.
நீங்க மன்னிக்காட்ட ஆண்டவர் எப்படி உங்களை மன்னிப்பாரு? இயேசுவே சொல்கிறார், நீங்கள் மன்னிக்காவிட்டால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பை மன்னிக்க மாட்டார் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப மன்னிக்கிற ஒரு இருதயம், மன்னிச்ச உடனே என்ன நடக்கும் தெரியுமா? உடனே விடுதலை. இப்போ யோசித்து பாருங்க, நீங்கள் மன்னிக்காததுனால உங்கள் வீட்டில் சுகம் வரவில்லை, உங்கள் வீட்டில் தரித்திரம் மாறவில்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை நீங்கலை, உங்கள் வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியல, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செழிப்பை கொடுக்க முடியலை, ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிக்கிற இருதயம், இன்றைக்கு யாரால நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்கள தான் ஆண்டவர் மன்னிக்க சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்த முக்கியமான காரியத்திலே ஒன்று மன்னிக்கிறது, மற்றவர்களை மன்னிப்பது. நம்மை வேதனைப்படுத்தினவங்க, நம்மளை துக்கப்படுத்தினவர்களை மன்னிப்பது. நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் மனிதர்களோடு சேர்ந்து தான் நம்ம வாழணும். ஒரு குடும்பம்னு வரும்போது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மாமியார் மருமகள் அது மாதிரி உறவுகள் அவங்களோட இணைந்து தான் வாழணும். ஒரு கிராமம்னு வரும்போது சொந்தங்கள் பந்தங்கள் பக்கத்து வீடு எதிர் வீடு, ஒரு வேலைன்னு வரும்போது உடன் வேலை செய்கிறவங்க மேல் அதிகாரிகள் அப்படி இணைந்து தான் வாழ்க்கை. பிஸ்னஸ்ன்னு வரும்போது நான் மட்டும் தனியாகவே இருப்பேன், பிஸ்னஸ் நடக்கணும் நடக்காது, மற்றவங்களோட சம்மந்தப்பட்டது எல்லாமே சக மனிதர்களோடு கூட உறவுகளை சம்மந்தப்பட்டது. அந்த உறவுகளிலே பாதிப்பை உண்டாக்க, உரசல்களை உண்டாக்க சாத்தான் பல விதத்திலே கிரியை செய்வான். சில காரணம் இல்லாமலே நம்மளை பகைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சம்மந்தமே இல்லாதவங்க பகைப்பாங்க, பொறாமை, பல காரணம் இருக்கலாம். நம்மை சுற்றில் இருக்கிற எல்லாருமே நம்மேல் அன்பாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நம்ம வந்து நேசிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நடிக்கிறவங்க இருப்பாங்க, ஏமாற்றி நேசிக்கிற மாதிரி காண்பித்து கொள்கிறவங்க இருப்பாங்க, நம்மை பகைத்து நமக்கு தீமை செய்ய நினைக்கிறவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எப்படி இருக்கணும், இதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். உங்களை தாழ்த்துங்க, உடனே உங்களுடைய லைஃப்பில் இருக்க தடைகள் மாறிடும், வியாதிகள் விலகிறோம், நிறைய ஆசீர்வாத தடைகளுக்கு எல்லாம் மாறி அற்புதங்கள் நடக்கிறதை நீங்கள் உடனே பார்ப்பீங்க. உங்கள் ஜபத்துக்கு பதில் வருவதை நீங்கள் காண்பீங்க. சரியா? இப்போ ஜபிக்கலாமா? கண்களை மூடுங்க. யார் மேலே வருத்தமோ அவங்கள கண் முன்னால் நிறுத்தி ஆண்டவரே அவங்கள மன்னிக்கிற இருதயத்தை தாரும், அவங்கள நேசிக்கிற இருதயத்தை தாரும். மனப்பூர்வமான அவங்கள மன்னிக்கிறேன், அவங்கள நேசிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, என் உள்ளத்தில் இந்த கசப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. அந்த கசப்பான வேரை பிடுங்கி போடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கசப்புகள் விலகட்டும், அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். நான் அவங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். என்னை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி அவமானப்படுத்தினவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவங்க ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ப்பா. நான் இயேசுவின் நாமத்தில் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, யார் யார் இப்பொழுது மன்னித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் நீர் உதவி செய்யும். ஒப்புரவாக கிருபை தாரும், மன்னிக்கிற அன்பை தாரும். தங்களை தாழ்த்தி போய் ஒப்புரவாகி உறவுகளை சரிப்படுத்தி கொள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தாரும். இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இவர்கள் தங்களை தாழ்த்தினபடியால் இன்றைக்கு அவளுக்கு அற்புதங்களை செய்யும். அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். இந்த பொல்லாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், தடைகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். இதுவரை தடைப்பட்டு போன காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் உடனே நிறைவேறட்டும். அந்த அற்புதங்களை கண்டு மகளை செய்யும். நீர் அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவளே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்துட்டார். இந்த மன்னிக்கிற அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் எப்பொழுதும் அந்த அன்பிலே நடந்து கொள்ளுங்க. அப்போ நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக ஜெபிக்கலாம். உங்கள் ஜெபத்துக்குடனே அற்புதம் செய்வார். ஆமேன். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண்ணோடு சேர்த்து
நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார் தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628211. தொலைபேசி எண் 04639 220022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 04639 220000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.